பரபரப்பான அரசியல் சூழலில் ஜார்க்கண்டில் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இன்றைய தினம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நில மோசடி மூலமாக கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக ஹேமந்த் சோரன் மீது தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது வரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறையினர் அவருடைய இல்லத்தில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வாகி இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்காக ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ஹேமந்த் சோரன் மற்றும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் விரைந்திருப்பதாகவும் தெரிகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் ஹேமந்த் சோரன். ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் அளிப்பதற்காகவே தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு ஹேமந்த் சோரன் விரைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அவருடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது, அது பற்றிய கூடுதல் விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருப்பவர் ஹேமந்த் சோரன், அவருக்கு அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்திருக்கிறது. 8 முறை அவருக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியும் அவர் ஆதரவாகாத காரணத்தால் இன்றைய தினம் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது ஜார்க்கண்ட் இல்லத்தில் வைத்து 6 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்துதான் இந்த ஆளுநர் மாளிகைக்கு ஹேமந்த் சோரன் சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் இன்று இரவு 7:50 மணிக்கு அவரையும் அவர்களது எம்எல்ஏக்களையும் சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கியிருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் தற்போது அவர் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஆளுநரை சந்திக்கும் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் ராஜினாமா செய்ய போறாரா அல்ல இல்லையா என்பது பற்றி முழுமையான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். அவர் ராஜினாமா செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் பண மோசடி மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் தொடர்ந்து அமலாக்கத்துறை அவரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார்கள். 8 முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இருந்த போதிலும் அவர் நேரடியாக ஆஜராகவில்லை. அதே சமயத்தில் நேற்றைய தினம் அவர் டெல்லி தலைநகர் டெல்லிக்கு வந்தார் என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் ஹேமந்த் சோரனுடைய தலைநகர் டெல்லி வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றார்கள். ஆனால் ஹேமந்த் சோரன் அங்கு இல்லாத காரணத்தால் அவரது இல்லத்திற்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 வாகனங்கள் கார்கள் மட்டுமல்லாமல் பணம் ஆகியவற்றை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. தான் இல்லாத நேரத்தில் தனது இல்லத்திற்கு அத்துமீறி சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஹேமந்த் சோரன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது. இன்று பிற்பகல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹேமந்த் சோரனுடைய இல்லத்திற்கு சென்று விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளும் அங்கு சென்றார்கள். ஒருவேளை ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் சென்றால் தாங்களும் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் பரவி இருந்தது. ஏனென்றால் முதலமைச்சர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை ஹேமந்த் சோரனை கைது செய்யப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜார்க்கண்ட் போலீசாரால் கைது செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் ஹேமந்த் சோரனை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையுடன் விட்டிருக்கிறார்கள்.
இந்த விசாரணை 6 மணி நேரம் நடைபெற்றது. திருவி திருவி அவரிடம் விசாரணைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த விசாரணை நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்துதான் தற்போது ஹேமந்த் சோரன் தனது ஆதரவாளர்களுடன் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒருவேளை ராஜினாமா செய்யப்படலாம் என்று ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒருவேளை அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற சம்பாய் ராய் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஹேமந்த் சோரனுடைய மனைவி முதலமைச்சராக வருவார் என்று தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்காதன் காரணமாகத்தான் வேறொரு எம்எல்ஏ முதலமைச்சராக ஆவார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதலமைச்சர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்ய போகிறாரா, அப்படி ராஜினாமா செய்யும் பட்சத்தில் யார் முதலமைச்சர் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கிய வழக்காக இந்த வழக்கு என்பது பார்க்கப்படுகிறது. பண மோசடி மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாகத்தான் பண மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறித்தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. ஆனால் இந்த வழக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்கு என்று தொடர்ந்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் தன் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு என்று தொடர்ந்து ஹேமந்த் சோரன் வலியுறுத்தி தான் 8 முறை வழங்கப்பட்ட அந்த சம்மனையும் பொருட்படுத்தாமல் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகவில்லை. ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரானால் அவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிந்ததன் காரணமாகத்தான் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்தார். ஆனால் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதன் காரணமாகத்தான் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.